Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. So when is SBI clerical mains exam? நம்ம prelims exams முடியும் தருவாயில இருக்கு. இப்போ மாணவர்கள் மத்தியில ஒரு மூணு கேள்வி பயங்கரமா அவங்களுக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்க கூடியது. எப்போ ரிசல்ட் வரும், கட் ஆஃப் என்னவா இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்றது தான். ஸோ ரிசல்ட் வருவது எப்போ அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அண்ட் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்குன்னு தனியாக நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நாலு சிட்டிஸினுடைய ஷிலாங், அகர்தாலா, அவுரங்காபாத் அண்ட் நாசிக் சென்டர்ஸினுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா 8ஆம் தேதி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது ஒரு காரணம். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எப்பயுமே ஒரே ஸ்லாட்ல தான் நடக்கணும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாற்றி மாற்றி நடந்து அன்பயாஸ்டாக இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போலாம் ஒரே ஸ்லாட்லேயே கண்டக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் அட்மிட் கார்டே ரிலீஸ் பண்ணலை. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும், அதற்கான ரிசல்ட் வைக்கணும், அப்புறம் தான் மெயின்ஸ் வைக்கணும் இல்லையா. ஸோ இந்த ஒரு காரணத்தை காட்டி கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாம் போஸ்ட்பண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது. அண்ட் அதேமாதிரி இப்போ நம்மளுடைய எஸ்பியோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜூன் மந்த்து நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் டென்டேட்டிவ்னும் 31st of 7 வந்து மெயின்ஸ் அப்டென்டேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்கலை, ஓகே ஜூலையில் தான் நடந்துச்சு. அதேமாதிரி மெயின்ஸும் போஸ்ட்மார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க நினைக்கிறாங்க. அண்ட் எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஜூன் மந்த்து அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே டேட்டை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே. பட் ஆனால் ப்ரிலிம்ஸும் தள்ளி போச்சு. ஸோ கண்டிப்பாக மெயின்ஸும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேட்ஸ் அவ்வளோ நாள் இல்லை அப்படின்றதுனால இதை ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ஆர்ஆர்பியோடைய கேலண்டர் ஐபிபிஎஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அவங்களோட டேட்ஸும் பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர்பியோட கேலண்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1/8 நம்மளுக்கு ஆகஸ்ட் ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்குது. அதாவது 31 ஜூலை வந்து எஸ்பிஐ கிளர்க்கல் மெயின்ஸாம், அடுத்த நாளே ப்ரிலிம்ஸாம் ஆர்ஆர்பி. இப்படி இவ்வளோ பக்கத்தில் வைப்பாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்குது. ஓகே ஸோ இப்போ நிறைய பேர் 31ஆம் தேதி ஜூலை நடக்கலைன்னா எப்போ நடக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ஷனுக்கு போயிடுறாங்க. அது வந்து ஆகஸ்ட் 25 அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்வதற்கு ரெண்டு காரணம் என்னென்னா, ஆர்ஆர்பியினுடைய எக்ஸாம்ஸ் 1, 7, 8, 14, 21 அப்படின்னு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ் கூட இது என்ன பண்ண முடியாது, ஓவர்லாப் பண்ணவே முடியாது. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு டேட் வேணும். அதே மாதிரி டிசிஎஸ் அயான்லேருந்து வந்த சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஆகஸ்ட் 25 மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கு ஏற்கனவே இதுமாரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தது, அதை நான் பக்காவாக சொல்லி கரெக்டாக சொல்லியிருந்தேன். அண்ட் 100% அது நடந்தது. அது எனக்கு பர்சனலாக கிடைக்கப்பட்ட ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். இதுவரை நானும் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் டிசிஎஸ் அயான்லேருந்து ஏதாவது ஒரு லீக் ஏதாவது ஆகுமா ஏதாவது, ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கிடைக்கல. பட் ஆனால் அரசல் பொருசலாக பேசப்படுது. நான் இன்னமும் அதை வந்து நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எதுக்கு நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா, இதே நம்ம வந்து முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துவோம். ஏன்னா நிறைய குழப்பத்தோட அவங்க இருக்கக்கூடாது. இந்தந்த காரணங்களுக்காகலாம் இது போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்தந்த காரணங்களுக்காகலாம் போஸ்ட்பாண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் முடிவு அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது தான். ஏன்னா ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே சரி, 31ஆம் தேதி எக்ஸாமாக இருக்கோ அல்லது ஆகஸ்ட் 25ஆம் தேதி எக்ஸாமாக இருக்கோ அது நம்ம முக்கியம் இல்லை. நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸை காரணம் கூட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ 31ஆம் தேதி எக்ஸாம்னு நினச்சே நம்ம என்ன பண்ணுவோம், படிக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி சார் ரிவைஸ் பண்ணுறது, இவ்வளோ நாளில் பயப்படவே வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாளைக்கு நான் வீடியோ போட போகிறேன். அதில் ரொம்ப அழகாக ஒரு பிளான் கொடுக்க போகிறேன். என்னென்ன பண்ண போகிறோம், ஒரு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன குவிஸ் அட்டன் பண்ண போகிறோம், மெட்டீரியல் எங்கே, எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு 100% சிஏல வந்து ஸ்கோர் பண்ணுவதற்கான ஒரு மெட்டீரியல் அண்டு ஒரு வீடியோ நாளைக்கு வரப்போகுது நம்ம சேனலில். ஓகே ஸோ இன்றைக்கே நம்மளோட சேனலில் அந்த ஸ்பெஷல் செஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டோம், குவிஸ் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 7 மணிக்கு 1, 9 மணிக்கு 1. இது என்னன்னா, நம்ம விட்ட குறை தொட்ட குறை ரெண்டு வாரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த சண்டேவும் போன சண்டேவுக்குமான வீக்லி குவிஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது ரெண்டுத்தையும் இன்னைக்கு 7 மணிக்கு 9 மணிக்கு வச்சிருக்கோம். ரெஃபரன்ஸ் பிடிஎஃப் டெலிகிராமில் போட்டாச்சு, அதை பார்த்து படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தரமான ஒரு வீடியோ இறங்க போகுது. அதில் டீட்டெயிலாக பிபிடியில் பிளான் போட்டு இன்னைக்கு டேட்டுக்கு இந்த டேட்டான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், இப்போ குவிஸ் போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதில் இந்த பேங்கிங் டாபிக் இருக்குது, இந்த ஜிகே ஸ்டாட்டிக் டாபிக் இருக்குன்னு அழகாக பிளான் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவேன். அதை படித்தாலே போதும், அழகாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் ஜென்ரல் அவேர்னஸை நம்ம கவர் பண்ணிட முடியும். அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ நம்ம 31ஆம் தேதி எக்ஸாம்னு நினச்சே தீவிரமாக படிப்போம். போஸ்ட்பாண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தான் நல்ல ஒரு விஷயம் சரியா. எனக்கு என்ன ஒரே ஒரு சான்சஸ்னா, எனக்கும் என்ன தோணுது அப்படின்னா, எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ் போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு தான் நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க போஸ்ட்பாண்ட் பண்ணலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாமே கூட திடீர்னு போட்டாங்க சரியா. அந்த மாதிரி ரேர் சான்சஸ் ஆர் தேர் 31ஆம் தேதி ஜூலை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ரேர் சான்சஸ்ல கண்டக்ட் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக 31ஆம் தேதி எக்ஸாம் நினச்சி
பயங்கர தீவிரமா படிப்போம். அது நம்மளுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் அப் தானே. சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை வேக வேகமா நம்ம படிப்போம். அப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து கண்ணா ரெண்டு லெட்டு திங்க ஆசையா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஸோ 31st எக்ஸாம் நினைச்சு படிங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில் எக்ஸாம்ஸ் போஸ்ட் பண்ணாகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர். லெட் சி அண்ட் ஹோப் வில் வெயிட் ஃபார் த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். டிசிஸ்லேருந்து ஏதாவது நியூஸ் கிடையாது பார்ப்போம், எஸ்பி கிட்ட ஏதாவது நியூஸ் கிடையாது பார்ப்போம். பட் லெட்ஸ் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே, வி ஆர் நாட் ஷுர் அபவுட் எனி திங். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தரமாக இறங்குது. இன்னைக்கு ஸ்பெஷல் சீன் 7 to 9 இருக்கு, அதை மறக்காம அட்டன் பண்ணுங்க. வில் சி ஆல் தேர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கன்ஃபியூஸே ஆகாதீங்க, மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. கட் ஆஃப் இவ்வளோ ஒரு அவ்வளோ வரலாம் ஒரி பண்ணிட்டு இருக்காதிங்க. நாளைக்கு தரமாக ஒரு வீடியோ போட்டுறேன், அதில் சொல்கிறேன் குட் அட்டம் என்ன, கட் ஆஃப் என்ன அப்படின்றதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். And இப்போ நீங்கள் வந்து எதுக்கு மேலே அட்டன் பண்ணவங்களாம் மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஒரே ஒரு மட்டும் ரெஸ்ட் எடுத்துங்க, சரியா? ஸோ வீடியோ இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதேமாதிரி நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.